இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேதவசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5:44. டுடேஸ் பைபிள் வேர்ஸ். But I say to you, love your enemies, bless those who curse you, do good to those who hate you, and pray for those who spitefully use you and persecute you. Matthew 5:44. போதகர் ஒருவரை ஒரு இளம் பெண் சந்தித்து தன் மனதில் மிகுந்த குழப்பம் இருப்பதாகவும், சிறு வயதில் தன்னை கொடுமைப்படுத்திய தன் சித்தி மீது தனக்கு பகை உணர்வும் கோபமும் இருப்பதாகவும் கூறி வருந்தினாள். போதகர் அவளிடம், மகளே, உன் சித்தி உனக்கு செய்த தீமையை நினைத்து வெறுப்படைய உனக்கு முழு உரிமை உண்டு. அதே சமயம் உன் சித்தி மீது பகை உணர்வு காட்டுவது தவறு என்றார். மேலும் அவர், பெண்ணே, உனது மோசமான அனுபவத்தில் இருந்து கூட நமது ஆண்டவர் ஒரு நன்மையை கொண்டு வருவார் என்பதை நீ நம்புகிறாயா என்றார். அப்பெண் நம்புவதாக கூறி தன் பகை உணர்வு மாற ஜெபிக்க தொடங்கினாள். அது மட்டுமன்றி தன்னை போல துன்பப்படும் பெண்களை சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்காகவும் ஜெபிக்க தொடங்கினாள். வல்லமையான ஆண்டவர் மீது அவளுக்கு இருந்த நம்பிக்கை அவளது பகை உணர்வை மாற்றுவதை புரிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தாள். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை மட்டும் முழுமையாய் விசுவாசிக்கும் குணம் இருந்தால் நமது பகை உணர்வு மறைந்து போகும், மறந்து போகும். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.